சிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகே டிசிஏ. இந்த செய்தி சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஆசிரியருக்கான ஒரு அருமையான செய்தியாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல். சொல்லப்போனால் டிஇடி டெட், அதாவது வந்து டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதற்கான எப்போ அப்ளை பண்ணுறது, அதற்கான ரூல்ஸ் என்ன, எல்லாத்தையும் பற்றி இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி டெட், அதாவது வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது டெட் எக்ஸாம் எழுதுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம நல்லத்துக்கு சொல்லணும் சொல்கிறது தான் என்னோடய தலைமையான வேண்டுகோள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க முடிஞ்சால் லைக் கொடுத்துருங்க. சரி நண்பா, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமே. ஓகே, டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படின்னா சொல்லப்போனால் இதற்கு வந்து டீச்சர்ஸ், அதாவது வந்து இப்போ வந்து டிடிஎட் முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து பிஎட் முடிச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து எழுதலாம். இது வந்து டிஆர்பியில் டெட்டு. ஓகே, டெட் எக்ஸாம் மீன்ஸ் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, இந்த டெஸ்ட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடந்துட்டுருக்கு. இந்த முறை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 28/2/2019. அதாவது வந்து இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போனா 15/3/2019லேருந்து 5/4/2019 வரைக்கும். சரியா, இது வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. அதற்கான வெப்சைட்டுக்கு லிங்க்கான கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதில் போய் அப்ளை பண்ணிடுங்க. சரி நண்பா, எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட் நல்லா பார்த்துங்க. 15/3/2019லேருந்து 5/4/2019. ஓகே, இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்பை நம்ம டிஎன்பிஎஸ்சி மதிவான் பிஎம்பிகேடிசி சேனலில் உடனுக்குடன் கொடுப்போம். நிச்சயமாக உடனுக்குடன் வேணும்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதிலுக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. சரி, அடுத்ததாக வந்து இப்போ பேப்பர் ஒன் வந்து யார் எழுதலாம்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிடிஏட்டு சொல்லுவாங்க, அதாவது டிப்ளமோ டீச்சர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம், அதாவது அது படித்தவங்களுக்கு, அது படித்தவங்க தான் வந்து இந்த பேப்பர் ஒன் எழுத முடியும். அதை சொல்லிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக ஒரு சுலபமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கோ அந்த வடிவத்தில் பேப்பர் ஒன் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்தோட டவுட் இருக்கும், புது புக் படிக்கவா பழைய புக் படிக்கவான்னு. என்னை கேட்டால் ரெண்டு புக்கு படிங்க, ஏன்னா ரெண்டு புக்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து நாளைக்கு ஒரு ஆசான் ஆக போகிறோம், ஒரு ஆசிரியர் ஆக போகிறோம். அவங்க நாளைக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து இப்போ இருந்து நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிங்க, நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. சரி நண்பா, அப்போ வாசிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இவங்க கொடுத்துருக்காங்க டிடிஎட் முடிச்சிருக்கணும், டிடிஎட் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 50% மார்க் இருக்கணும், அவங்க நிச்சயமாக எழுதலாம். அதே மாதிரி டிடிஎட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கூட இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஓகே நண்பா, அதே மாதிரி பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சொல்லப்போனால் இப்போ வந்து பிஏ தமிழ் முடிச்சிருப்பாங்க, பிஏ தமிழ் முடிச்சு பிஎட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சில பேர் டிடிஎட் முடிச்சுட்டு பிஏ தமிழ் பண்ணிவிட்டு பிஎட் பண்ணியிருக்கலாம். அவங்களும் வந்து அவங்க பேப்பர் ஒன்றும் எழுத முடியும், பேப்பர் டூவும் எழுத முடியும். ஆனால் வந்து சில பேர் வந்து இப்போ நீங்கள் டிடிஎட் முடிக்கலாம், நீங்கள் பேப்பர் ஒன்று எழுத முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பேப்பர் டூங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பிஏ தமிழோ பிஏ இங்கிலீஷோ முடிச்சுட்டு ஒரு பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா, பிஎட் எம்ஏ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் டூ எழுதலாம். சரியா, அதற்கான எலிஜிபிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பார்த்துக்கங்க, ஸ்க்ரால் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. சொல்லப்போனால் மெதுவாக பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. அதற்கான இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பிகாம், இப்போ பிகாம் முடிச்சிருந்தா நீங்கள் பிகாம் முடிச்சு எம்காம் முடிச்சிருந்தா பிஎட் பண்ண முடியும், பிஎட் எம்ஏ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் டூ எலிஜிபிள். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் வந்து க்வெஸ்சன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தான். நம்ம வந்து சொன்ன பழைய புக்காக புது புக்கான்னு கேட்டால் ரெண்டு புக்கும் படிக்காதீங்க, அதான் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் ப்ரிப்பேர் பண்ண தமிழ் அதுலேருந்து 30 கொஸ்டின் வரும். இந்த 30 கொஸ்டின் சொல்லப்போனால் இலக்கணம் இதெல்லாம் சேர்த்தா வரப்போகுது, எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். எனவே பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். அப்புறம் பேப்பர் டூ, அப்புறம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், இன்னொரு இங்கிலீஷ் இருக்கும், தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். தமிழ் எளிமையாக தான் இருக்கும், இங்கிலீஷும் அதே மாதிரி தான், ஒரு 30 கேள்விகள் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடு இது சொல்லப்போனால் நீங்கள் 6வகுப்பு முதல் 10வகுப்பு எனக்கு கேட்டால் நீங்கள் வந்து 1வகுப்பு முதல் 10வகுப்பு 12வகுப்பு 12வகுப்பு வரைக்கும் படிங்கன்னு சொல்லுவேன். 1வகுப்பு முதல் 12 பேப்பர் ஒன் எழுதுறவங்க 1வகுப்பு முதல் 12வகுப்பு புத்தகங்கள் படித்தாலே போதும், நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி என்வரான்மெண்ட் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப முக்கியம், அது 30 மார்க். ஓகே, அதே மாதிரி சைக்காலஜிலேருந்து ஒரு 30 மார்க் கேள்வி வரும், அதையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். மொத்தம் 150 கேள்விகள் 150 மதிப்பெண், இதை வந்து நீங்கள் நல்லா வாங்கிக்கணும். சரி நண்பா, நிச்சயமாக நான் இதுலேருந்து சொல்கிறது என்னென்னா, டிடிஎட் படித்தவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சைக்காலஜியை வந்து உங்கள் அங்கே கொடுத்த புத்தகத்தை கொஞ்சம் நல்லா படிச்சிங்களே போதும். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் படித்தாலும் அதை நல்லா யோசித்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் தேர்வில் வெற்றி அடைந்து விடலாம்.
அதே மாதிரி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1வது 12வது வகுப்பு, ஏன்னா வந்து 1வது புக் ஏன் படிக்க சொல்லணும்னா 1வது புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, 2வது புத்தகம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் விட்டு நம்ம மேலே வரும்போது என்னங்கன்னா நம்மளுக்கு பல விஷயங்கள் மறந்துடும். அதனால் 1வது 12வது வகுப்பு உள்ள புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. அடுத்த சொல்லப்போனால் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் சைக்காலஜிங்கிறது பொது, அது நீங்கள் பிஎல் என்ன படிச்சிங்களோ அது அப்படியே படிச்சிடுறது தான். ஓகே, இதில் லாங்குவேஜ் பொறுத்த தமிழ் இங்கிலீஷ், ஓகே இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ். இங்கிலீஷ் அதே மாதிரி தான் 30 மார்க். அதுக்கு அடுத்ததாக வருது, நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் 60 மார்க் இருக்குது, இல்லைனா வந்து பிஎஸ்சி பிஏ தமிழ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு தமிழ் உங்களுக்கு 60 மதிப்பெண் வரும். அதே மாதிரி எனி அதர், நீங்கள் சோசியல் முடிச்சால் சோசியல், அது மாதிரி உங்களோட பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 60 கேள்வி வரும், மொத்தம் 150 கேள்விகள், 150 மதிப்பெண். இதிலேருந்து சொல்லப்போனால் ஒரு 90 மதிப்பெண், ஓகே நீங்கள் 90 கேள்வி சரியாக அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ். அதுதான் வந்து அவங்க கொடுக்குற ரூல்ஸ். ஓகே, நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா www.trp.tn.nic.in இந்த வெப்சைட் போய் பாருங்கள். இது வந்து டிஆர்பிக்கு ஓகேவா, இதெல்லாம் ரூல்ஸு, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து நல்லா கேட்டுக்கோங்க, தயவு செய்து நம்மளுக்காக ஷேர் பண்ணுங்கள். இதுதான் டெட் எக்ஸாம், அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, எக்ஸாம் டேட் கூடியவரில் அறிவிப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 150 கேள்விகள், 150 மதிப்பெண், இதில் 90 மார்க் எடுத்தால் பாஸ் அதுதான் ரூல்ஸாக சொல்லியிருக்காங்க. 90 மார்க் எடுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஈஸின்னு நினச்சி படிங்க, நிச்சயமாக நீங்கள் ஆசையாகும். ஏன்னா வந்து ஒரு மாணவனுக்கு ஆசையாகும் தகுதி வந்து நீங்கள் 90 மார்க்கில் இல்லை, நீங்கள் வந்து நல்ல முறையில் படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு தகுதி உள்ள வீடியோவாக இருந்தால் தயவு செஞ்சு அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2 நல்லபடியாக எழுதுங்க, தேர்வு நிச்சயமாக நல்லபடியாக எழுதுங்க, நீங்கள் நிச்சயமாக எல்லாருமே வெற்றி அடையலாம். அதே மாதிரி கடைசியை படிக்கிறவங்களும் இந்த தேர்வை எழுதலாம்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறி விடைபெறுது டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பிஎன்பிகே டிசிஏ. இந்த வீடியோவில் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே நண்பா, வெற்றி நிச்சயம், வெல்வதனம். டெட் எக்ஸாம் வின் பண்ணிடுவீங்களா? வின் பண்ணியே ஆகணும். ஓகே, வாழ்த்துக்கள் விடுப்பது டிஎன்பிஎஸ்சி மதிவான பிஎம்பி டிசியே. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், 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 வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். டெட் எக்ஸாம் வேலை உறுதி, டெட் எக்ஸாம் வேலை உறுதி, வெற்றி நிச்சயம் வெல்வது நாம்.